விரைவு செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு தேவையான ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை ஜார்க்கண்ட் மாநிலம் பொகாரோவில் இருந்து ஏற்றி சென்ற இரண்டாவது அதிவிரைவு ரயில் லக்னோ சென்றடைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதேபோல் நேற்று முன்தினம் விசாகப்பட்டினத்தில் இருந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற முதலாவது அதிவிரைவு ரயில் நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் சென்றடைந்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொத்தம் 45 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் நாக்பூர் சென்றடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு முடக்கம் அறிவிக்கப்பட்டதன் எதிரொலியாக 16 சிறப்பு ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாளையும் மே 2 தேதியும் மதுரை கோட்டத்தில் இருந்து இயக்கப்படும் திருச்சி, காரைக்குடி, மதுரை, விழுப்புரம் சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, புதுச்சேரி, திருச்சி, கரூர் வழித்தடங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் ரத்து செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. ரயில்வே முன்பதிவு மையங்கள் நாளை செயல்படாது என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று இரண்டாவது அலை காரணமாக தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பயணச்சீட்டு முன்பதிவு மற்றும் ரத்து செய்தல் ஆகியவற்றுக்காக பொதுமக்கள் நாளை முன்பதிவு மையங்களை அணுக வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் வே சாந்தா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட மடவிளாகம் தெரு, தண்டலை ஊராட்சிக்குட்பட்ட எழில் நகர், கீழகாவதுகுடி ஊராட்சிக்குட்பட்ட சிதம்பர நகர் ஆகிய இடங்களில் அவர் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து மற்ற நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் வரவேண்டாம் என கேட்டுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம் விதிக்க கோட்டாட்சியர் ஆனந்தி உத்தரவிட்டுள்ளார். பழனி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக நோய் தொற்று அதிகரித்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் கோட்டாட்சியர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திரையரங்குகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்தார். கிருமி நாசினிகள் தெளிக்கப்படாத கடைகள், நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைபுரம் கிராமத்தில் பழைய இரும்பு பிளாஸ்டிக் சேமித்து வைக்கும் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் தீவிர முயற்சிக்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சியம்மன் திருக்கல்யாண விழா இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவிலில் இந்த சித்திரை விழா கடந்த 15 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த சிறப்பு நிகழ்வில் கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் நேரடியாக கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டதால் இணையதளத்தின் மூலம் திருக்கல்யாண விழா ஒளிபரப்பப்பட்டது. புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் வார இறுதி ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. கொரோனா இரண்டாம் பரவலை கட்டுக்குள் கொண்டுவரும் விதமாக இந்த 4 மாநில அரசுகளும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு பின்பற்றப்படும் என தெரிவித்திருந்தன. இதனையடுத்து இன்று காலை முதலே காவல்துறையினர் முழு ஊரடங்கு முழுவதுமாக பின்பற்றப்படுகின்றனவா என்பது குறித்து பல்வேறு இடங்களிலும் சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தியாவசிய பணிகளுக்கு செல்பவர்கள் அடையாள அட்டை சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்திருப்பதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 97.55 அடியிலிருந்து 97.57 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 1342 கன அடியிலிருந்து 1439 கன அடியாக அதிகரித்துள்ளதால் வினாடிக்கு 800 கன அடி வீதம் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர் இருப்பு 61.11 TMC ஆக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.